हेलो கலியுகத்தில் சுந்தரவல்லி என்ற பெண் முருக சைவ கடவுளான தமிழ் கடவுள் முருக பெருமானை மணக்க வேண்டும் என்று ஒரு வரம் ஒன்றை பெற்றாள். எப்படியாப்பட்ட வரம் என்றால், தொண்டை நாட்டின் தலைநகரம் மேற்பட்டியின் அருகாமையில் வள்ளி ஏற்பு என்ற வள்ளிமலை இருந்தது. அங்கு வேடவத்தலைவன் நம்பிராஜன் வாழ்ந்து வந்தான். தனக்கு பிறந்த 7 குழந்தைகளுமே ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை என்ற ஒரு வருத்தத்துடன் இருக்கும் பொழுது, சிலமொழி என்னும் துறவி வேள்விமலை சாரலியில் துறவரம் புரிந்து கொண்டிருந்தார். அங்கு அழகான மான் ஒன்று, அரபு தேசத்து மான் ஒன்று அவரை முன்பாக ஓடி சென்றது. அம்மானை கண்ட துறவி, சிலமுயி என்ற துறவி, காம கண்ணினால் அம்மானை பார்த்தார். அவர் பார்த்த காம கண்ணின் பார்வை மானோ கற்பமாகிவிட்டது. கற்பமான மான் நாளடைவில் தன் குட்டியை ஈன்றெடுக்க இடத்தை தேடிக்கொண்டிருந்தது. வள்ளிக்கிழங்கு தோன்றிய இடத்தை பள்ளத்தை கண்டெடுத்து வள்ளி செடிக்கு இடையில் தன் குட்டியை ஈன்றி சென்றெடுத்தது. அங்கு பிறந்ததோ மான்குட்டி அல்ல, பெண் குழந்தை. அங்கு வந்த நம்பி தலைவன் தன் மகன் வீரத்தவனுடன் அழுகுரல் குழந்தை சித்தம் கேட்டவுடன், என்ன குழந்தை என்று பார்க்கும் பொழுது, வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட இடத்தில் தோன்றியதனால் பெண் குழந்தையை எடுத்து சென்று நாளொரு மேனும் பொழுதொரு வன்னியமாக வளர்த்து வந்து வள்ளி என்று பெயரிட்டு மங்கை பருவம் அடைந்தவுடன் வேடவர்குல வழக்கப்படி காவலுக்கு அனுப்பி அங்கு 200 மைல் சுற்றளவில் திணை அமைத்து செந்தினை முருகனுக்கும் கருந்தினை முருகனுக்கும் செந்தினை இவர் குறவர்களுக்கும் அமைத்து முருகன் நாரதர் அங்கு வந்து கன்று முருகனுக்கு தகவல் கூறி, இங்கு வள்ளியாக அக்கிதாபாத்திரத்தின் மூலம் நடிக்க வந்திருக்கும் யதார்த்தனாகி முத்தமிழ் அரசி எம்ஏ திலகவதி மருதம்பட்டியைச் சேர்ந்த சகோதரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்காக அவருக்கு உண்மையிலே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கூட விடாம கை தட்டணும். உண்மையிலே புராணங்கள்ல வந்து 18 புராணம் இருக்கு. அதுல கந்த புராணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மங்கள புராணம்னு பேரு. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அதுல வந்து மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற 3 தெய்வங்களுடைய திருமணம் நடந்த ஒரு புராணம் கந்த புராணம். அதனாலதான் மங்கள புராணம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு அப்படி என்ன பெரிய யாருக்கு கல்யாணம் அப்படின்னா, பார்வதி கல்யாணம் ஒன்று, அடுத்து விநாயகர் கல்யாணம், அடுத்து வள்ளி திருமணம், திலகவதிக்கு வள்ளி திருமணம். இந்த 3 பிரசித்தி பெற்ற தெய்வங்களுடைய அதாவது திருமணம் நடந்ததுனால அதுக்கு மங்கள புராணம் அப்படின்னு பேரு. இந்த கந்த புராணத்தை ரொம்ப அழகா நீங்க உண்மையில ராஜபாட்டு நடிக்கலாம். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு, முக அமைப்பு. அதோட அந்த புராணங்கள் அப்படியே சரியா அந்த குறை இல்லாம ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா முருகப்பெருமானுடைய பெருமையை பேசி என்னையும் பெருமைப்படுத்திய அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிய விழா குழுவினர்களுக்கும், இந்த நாடகத்தை சிறந்த முறையில் ரசித்துக் கொண்டிய அன்பான ரசிகர்களுக்கும் எனக்கு மாலை அணித்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சத்தில் முருகால் அணைக்கின் இருகாலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சல் இணைவேல் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் முருகனே, செந்தில் முதல்மணி மாயூன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, தண்டைக்கு நம்பியே, எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா. முத்துக்குமரா, உன்னையே நம்பி இருக்கும் இந்த வள்ளிக்கும் என நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதன் எமக்கு வேலை, அந்த செவ்வேளை எவ்வேளை வணங்க வேண்டும், எந்த வேளையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். கந்த வேலை ஏன் நினைக்கணும்னா, அப்பதான் நம்ம அந்த பூலோகத்திற்கு வந்த வேலை சரியாக நிகழும். ஏன்னா முருகப்பெருமான் ஒருத்தர் வணங்கணும்னா முருகனுக்குள்ளேயே எல்லா தெய்வங்களும் இருக்கு. அதனால அவர் ஒருத்தர் வணங்கினா போதும். அது சின்ன எடுத்துக்காட்டு, நிறைய காரணங்கள் சொல்லலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், சகோதரர் பேசுனதுல அந்த கந்த புராணத்துல வந்து திருமணங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். பார்வதி கல்யாணம் சரி, விநாயகர் கல்யாணம் சரி, வள்ளி திருமணம் சரி, தேவியானைய முருகன் கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா? பண்ணணும் இல்ல. ஆனா கந்த புராணம் வந்து 100,000 ஸ்லோகங்கள், 7 காண்டங்கள். ஆனா நான் 7 காண்டம் படிச்சிருக்கேன், ஸ்லோகங்கள் படிக்கல, பொய் சொல்லக்கூடாது. 7 காண்டமும் நான் படிச்சிருக்கேன். அந்த 7 காண்டத்திலையும் தெய்வயானை கல்யாணம்னு
ஒரு தலைப்பே இல்ல அப்ப தெய்வயானையே அவர் கல்யாணம் பண்ணலையா சந்தே எனக்கு இன்னைக்கு வந்திருக்காரு குருந்தூர் கே என் ரவி பிரசாத் அவர்கள் பயங்கரமா பாடுவாரா பயங்கரமா புராணங்கள் படிச்சவரா அப்ப தெய்வயானை திருமணம்னு கந்த புராணத்துல இல்லையே அப்ப தெய்வயானையே அவர் கல்யாணம் பண்ணலையா இந்த கேள்வியை அவருக்கு முதல்ல வைக்கிறேன் முடிஞ்சா வெளியில வந்து பதில் சொல்லட்டும் இல்லனா என்கிட்ட பேசி ஜெயிக்கட்டும் இந்த விஷயத்தை அப்புறம் பாப்போம் அதுக்கு அப்புறம் முருகன் உருவாக காரணம் அவருடைய தந்தை அவரை வணங்கி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி நவராத்திரி கலைமகளும் மலைமகளும் பொலிவிருக்கும் ராத்திரி மலைமகளும் நினைக்குதுங்களோ அது அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்கனால அவங்களுக்கு சிரமம் கிடைக்காது ஒரு பெண் சொன்னாலா இந்த உலகத்துல அம்மா அப்பா மேல அதிகமா யாரு பாசமா இருக்காங்களோ பொண்டாட்டி சொல்றா அம்மா அப்பா மேல யாரு இந்த உலகத்துல பாசமா இருக்காங்களோ அப்படி எல்லாம் இந்த உலகத்துல ஆம்பளைங்க இருந்துட்டாங்கன்னா முதியோர் இல்லமே இருக்காதுங்க அப்படின்னு பொண்டாட்டி பெருமையா சொன்னாலும் அதுக்குதான் புருஷன் சொன்னா எந்த பொம்பளையா இருந்தாலும் மாமியாரையும் மாமனாரையும் தாம் பெத்த அப்பா அம்மாவை நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்பவும் முதியோர்கள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் என்ன சொல்ல வர்ற விஷயம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் அப்போ அப்பாவை எதற்காக பிடிக்குது அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து
அப்பாவ தான் பிடிக்கும் அதிகமா எல்லா பசங்களுக்குமே வந்து அம்மாவ தான் பிடிக்கும் நான் ஒரு சின்ன எடுத்து காட்டி சொல்றேன் பையன் நல்ல ஒரு 10 18 19 வயசு வந்துட்டான் 18 19 வயசு வந்தேனே ஒரு சின்ன தவறு பண்ணிட்டான்னு வெச்சுங்களே அப்பா என்ன பண்ணுவாரு ஓங்கி அடிப்பாரு அடிச்ச உடனே முதல் வார்த்தை சொல்லுவா அப்பா உங்களுக்கு இதா மரியாதை இனிமே நீங்க அடிக்க கூடாதுனே அப்படி சொல்லுவா முதல்ல மறுபடியும் கேட்காம திருப்பி அடிச்ச என்ன பண்ணுவா உடனே திருப்பி போட்றோம் இது எல்லா உலகத்தலயும் கை மீறிய பிள்ளைய வந்து கை நீட்டினா அடுத்து நடக்கிறது இதான் ஆனால் ஒரு அம்மா ஏய் என்னடா அப்பா வந்து பேசிட்டீங்க போட்டனே நம்ம இருக்கு அப்படினு கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விட்டான்னு வெச்சீங்களே திருப்பி அடிக்காம சும்மா இருக்கமா அப்படி சொல்லிட்டு பேசாம போயிடுவான் இதானே நான் உண்மை சொல்றேனா பொய் சொல்றேனா உண்மைதானே ஏ அப்பா அடிச்சா மட்டும் அவரை திருப்பி அடிக்கணும்ங்கற சிந்தனை பிள்ளைங்களுக்கு வருது ஆனா அதே நேரத்துல அம்மா எத்தனை அடி அடிச்சாலும் அவளை திருப்பி அடிக்கிறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது பொம்பளைய சுலபமா அடிச்சிரலாம்ல ஆம்பளை தான் அடிக்கிற சிரமம் இது ஏன் இந்த நிகழ்வு நடக்குது அதிக இடங்கள் நடக்குதா இல்லையா நடக்குது இது ஏன் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாளா சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இல்ல சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே மடியில போட்டு அப்படியே அந்த ஒரு தாளாட்டு பாட்டை பாடி அவருடைய குரலை அவனுடைய மனதுக்குள்ள அப்படியே புகுத்துறான் புகுத்தி அப்படியே மடியில போட்டு அப்படியே முதுகுல அப்படியே தட்டி விடுப்பா ஜு 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 ஜுன்னு அப்படி தட்டி விடுப்பா புரியுதுங்களா அப்ப சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய குரலை அவனுக்குள்ள அப்படியே வசியப்படுத்தி வச்சிடறான் அந்த வசியமாகிறதுனால அதனால தாய் அவனால எதிர்க்க முடியல அந்த வசியம் தந்தை கிட்ட கிடைக்காதனால அவன் தந்தையை எதிர்க்க ஆரம்பிக்கிறான் இது நான் இது சயின்ஸ் இது அறிவியல் நான் சொல்றது வந்து புரியுதுங்களா அதுக்காக எல்லா அப்பாவும் எப்படி செய்யணும் இன்னொரு காரணம் இருக்கு இல்ல மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அதிக பசங்களுக்கு அப்பா பார்த்தா வில்லன் மாதிரியே தெரியும் ஆனா அப்பா எப்ப கதாநாயகனா தெரிவார் தெரியுமா அவன் எப்ப அப்பா ஆகுறானோ அப்பதான் அப்பா கதாநாயகனா தெரிவார் அடே அப்பா அந்த காலத்திலேயே நம்ம அப்பா எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு வயசான பெரியவர் சொன்னாரா ஏ என்னடா இன்னைக்கு எல்லாம் 100 ரூபா 200 ரூபான்னு கொண்டு 500 ரூபான்னு செலவு பண்றீங்க நான் எல்லாம் அந்த காலத்துல 10 ரூபாதான் கடைக்கு கொண்டுட்டு போவேன் மூம்புட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவேன் அப்பதான் அவன் சொன்னானா தாத்தா உங்க காலத்துலாம் சிசிடிவி கேமரா இல்ல அள்ளிட்டு வந்துட்டிய இப்பெல்லாம் அப்படிலாம் அள்ளிட்டு வர முடியாது பணம் கொண்டு போனதை வாங்க முடியாது நகைச்சுவைக்காக சொல்லல இது உலக இயல்பு இயல்பு மாற்றங்கள் சரிந்தாலும் கூட இந்த உலகத்துக்கே தாய் கோவில் மாதிரி அம்மா அதுக்கு அம்மா வந்து கோவில் மாதிரி அதுக்கு சொல்ற மந்திரம் மாதிரி தான் அப்பா அதனால தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை கடவுளின் நெஞ்சம் கடவுளின் நெஞ்சம் கடவுளின் நெஞ்சம்
கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவண பவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி. அது எனக்கு குக்குடகதாரி மங்கை ஏரி மங்கை குக்குடகதாரா சேவல் கொடியோன், மங்கை ஏறினா மயிலை வாகனமாக உடையும். இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படி விடவர் நான் விரும்புறேன். ஏன் விரும்புறேன், இதே விரும்பணும். உதயகுமார் அவர்களே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நான் இப்படியே இந்த வீதி வெளியே நடந்து போறேன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் ஒரு 1000 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 பேர். அப்படி இல்லங்க, நீங்க அப்படியே எதிர்ப்பதமா எதிர்மறையாவே யோசிக்காதீங்க. எல்லாரும் என்னை அப்படியே கையெடுத்து கும்பிடணும். அம்மா வணக்கம்மா, அம்மா வணக்கம்மா அப்படின்னு சொல்லணும். ஒரு அற்ப ஆசை. எல்லாருக்கும் அற்ப ஆசை இருக்கிறது இயல்பு தானே. யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க இல்லைன்னு. ஒவ்வொரு விஷயத்துல ஒண்ணு இருக்கு, அப்படியே அந்த அற்ப ஆசை இருக்கு. நானும் வீதியில நடந்து போய் பாக்குறேன், ஒரு பிள்ளை நம்மளை திரும்பி பாக்குற மாதிரி தெரியல. ராத்திரி வரும்பொழுது கூட யாராவது ஒருத்தர் அப்படி பாக்குறாங்க. காலையில நம்மளை பாருங்களேன், நிலைமை அது ஒரு பக்கம் இருக்கட்ட. ஆனா அப்படி ஆசைப்பட்டு என்ன பண்ண, நிறைவேறல. ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம தனியா நடந்து போற வரைக்கும் நமக்கு மரியாதை கிடைக்கல. அப்ப என்ன பண்ணணும், மரியாதை உடையவர்களோட போய் சேர்ந்துட்டோம்னுச்சுங்களேன், அவங்களுக்கு விழுகிற கும்பிடு நம்மளுக்கும் தானே. அப்ப முருகன் பக்கத்துல போய் நம்ம உட்காந்துட்டோம்னா அந்த அரோகரம் நம்மளுக்கும் தானே. என்னது பாதி பாதியா சொல்லாதீங்க, வெளியில வேற மாதிரி வீடியோ வேற ஓடிட்டு இருக்கு. தம்பி அன்பு தம்பி மணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. புரியுதுங்களா? அதனால முருகன் நான் விரும்புறேன்.